அபயத்தி குடும்பத்தை சார்ந்தவராகவும் பார்த்திபன் சார் நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த உங்களுக்கு இந்த உணர்வுகள் இவ்வளவு பெருந்தன்மையோடு நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ளீஸ் ஸ்பீக். சிட்டிசன் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன், அதனால் இந்த பிளாட்ஃபார்ம் தேவையில்லை, ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாட்ஃபார்ம். முதல்ல நான் பேச வேண்டிய விஷயத்தை கடைசியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பேசி முடித்த உடனே என்ன நடக்க போதோ அதை. ரொம்ப பரிதவிப்போடு வந்திருக்க இந்த ரோகேஷ், சரண்யா, அவங்க இழந்ததை வந்து நம்மளால் ஈடு செய்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். அதுக்கிடையில் அவங்க இன்னமும் அதே பிளாட்ஃபார்மில் தான் இருந்துட்டாங்க. அதனால் இந்த மேடை, இந்த கூட்டம் ஏதோ சில தீர்மானங்களுக்குள்ளே வரணும், இல்லைன்னா இது என்ன செஞ்சு கிழிச்சது இந்த மேடைன்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரக்கூடாது. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு வீட்டை அல்லது ரெண்டு வீட்டை அல்லது ரெண்டு பெட்ரூம் இல்லை ஒரு வீட்டை நான் கொடுக்குறேங்கிறத எங்கள் உறுதியாக உத்தரவாதமாக சொல்லுவேன். ஒரு மாத வாடகையில் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த ரெண்டு குடும்பமும் வசிக்கிறதுக்கு முதல்ல அவங்கள அங்கேருந்து பிளாட்ஃபார்த்துலேருந்து எடுத்துடணும். மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல அவங்க புழுங்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் தேவையான ஒரு வீட்டை பார்த்து அதை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த கூட்டம் முடியும் போது நான் நிச்சயமாக அவங்கக்கிட்ட அவங்களுடைய விலாசமெல்லாம் கேட்டு வாங்கிட்டு தான் மேடம் இருக்கு, நான் வாங்கிட்டு அதை செய்வேங்கிறத முதல்ல உறுதியோடு சொல்லிக்கிறேன். இந்த தாமோதரன் ஒருத்தர் வந்து அவருடைய கையில் இந்த யானை முடியில் செய்யப்பட்ட கொஞ்சம் தங்கத்தில் போக்கப்பட்ட ஒரு காப்பு ஒன்று காணா போச்சேன்னு சொல்லிட்டு இருந்தார். தாமோதரன் கொஞ்சம் மேலே வாங்கலேன், யார் அது இருக்காரா, கிடைச்சதா உங்களுக்கு அந்த காப்பு? அவர் வந்து இந்த ரொம்ப இந்த சோகத்திலே இருக்காரு. என்னன்னா அந்த யானை முடி முடினா தெரியும் இல்லையா, முடிக்கு இன்னொரு பேர் வந்து ரோமம், ரோமத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹேர், ஹேருக்கு இன்னொரு பேர் வந்து ஆமாம், அது அது காணா போனதுக்கே காலையிலேருந்து அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ரெண்டு உயிர் காணாம போயிருக்கு போன மாசத்துல இருந்து. போன வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 உயிர்கள் காணாம போயிருக்கு. மனித உரிமை ஆணையத்துல இருந்து வந்து சொல்றாரு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை உயிர்கள் காணாம போயிருக்கு, இன்னும் நம்ம அதை கண்டுபிடிக்கல. இதை விட துக்கமான விஷயம் வேற எதுவும் இல்லை. அதனால வருத்தத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம் சொன்னது ரொம்ப மறந்துட்டேன், நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். தாய் திருநாட்டுக்கு வணக்கம், என் தமிழ் தாய்க்கு வணக்கம். இதுதான் குழந்தைங்க, எதுக்கு கை தட்டுறோன்னு தெரியாம அவங்க கை தட்டுவாங்க. சரி, குழந்தைங்கள்லாம் ரொம்ப அமைதியா இருக்கணும், ஏன்னா கை மட்டும் தட்டுங்க நடுநடுவில் இப்படிதான் கேட்டு வாங்கிக்கணும். ஸோ அம்மா என்ற பெண்மணி முதல்வராக இருக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு வணக்கம், தயா ஃபவுண்டேஷனுக்கு வணக்கம். தயா ஃபவுண்டேஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து தயாவில் வந்து ஒரே ஒரு கால் மட்டும் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தயா கிடையாது, அது ஒரு தாயா. அந்த தாயா இருக்கிறது லதா ரஜினிகாந்த் அவர்கள். தாயானா அவங்க வந்து ரெண்டு பெண்களுக்கு தாய், இன்னைக்கு கொஞ்சம் பேரன்களுக்கெல்லாம் நிறைய அவங்களுக்கும் தாயாக தான் இருக்காங்க. நிறைய குழந்தைங்க, அவங்க ஸ்கூலில் படித்த குழந்தைங்க இன்னைக்கு வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் மிக நல்ல பொறுப்பில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தாயாக இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட நான் மதிக்கிறது எங்கேயோ இன்னைக்கு அவங்க இருக்கிற நிலைமைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரோட ஒய்ஃப், ஒரு உச்ச நட்சத்திரன் மனைவி உச்சபட்ச சோகத்தில் இருக்கிறது இந்த 15 நாளாக. இந்த பிளாட்ஃபார்மில் இந்த காணா போன குழந்தைங்க விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து ஒரு தாயோட துடிப்பு, இப்போ அவங்க வந்து எப்படி துடிச்சாங்களோ அதை விட ஒரு அதிகமான துடிப்பு. அதை நான் அப்படி பார்க்கறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. அதனால தான் சொன்னேன், இது வந்து தாயா இந்த ஃபவுண்டேஷனுக்கு இருக்காங்க. இந்த தயா ஃபவுண்டேஷனுங்கிறது வடிவேல் சொல்கிற மாதிரி பில்டிங் தான் ஸ்ட்ராங்கு, கொஞ்சம் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படி கிடையாது. இங்கே பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபவுண்டேஷனும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இந்த அறக்கட்டளை வேலை செய்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். லதா மேடம் எப்படின்னா வீட்டில் வந்து எல்லாருக்கும் பொறுப்பாக்கினாலாம் போனோன்னா அந்த காஃபி, அந்த ஃபில்டர் காஃபி அந்த பாலில் போட்டு கொடுப்பாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்கிறது, கொஞ்சம் அது கொஞ்சம் கெட்ட விஷயங்கள் அல்லது வந்து நம்ம அதை தொட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக, அது ஒரு காந்தியவாதி மாதிரி ரொம்ப அகிம்சையான முறையில் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறவங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி மட்டும் இல்லை, சுபாஷ் சந்திர போஸும் தான். அதனால் அவங்க காந்தியாக அணுகினாலும் இந்த விஷயம் சுபாஷ் சந்திர போஸாக நான் அணுகணும்னு ஆசைப்பட்றேன். முதல் விஷயம், இது வந்து இந்த மேடை அரசியலுக்கு அப்பாற்பட்டது.
அது அப்பாற்பட்டதுன்னு சொல்றதுக்கு பதிலாக அம்மாற்பட்டதுன்னு சொல்றது தான் சரியான ஒரு விஷயம். அரசியலுக்கு அம்மாற்பட்டது. எல்லாருக்குமே ஒரு பயங்கர தயக்கம், அம்மான்னு சொன்னோம்னா அப்படியே பயமா. நான் நினைக்கிறது என்னன்னா, நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், தாய் திருநாட்டுக்கு வணக்கம்லாம் சொன்னதுக்கு காரணம் வந்து ஒரு அம்மா தான் இப்போ நமக்கு முதல்வராக இருக்காங்க. இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக நாங்கள் என்ன பண்ணோம்னா, மேடம் சொன்னபடி தான் கமிஷனரை போய் பார்த்து முறையா, எப்பவுமே அப்படிதான், குழந்தைங்க காணோம் இல்லை எதுவும் காணனா உடனே போய் நம்ம ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி இதை வந்து அவங்க கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். அடுத்தபடியாக நம்ம தமிழக முதல்வர்கிட்ட நானே நேரடியாக போய் அவங்க வீட்டு வாசலில் நின்று ஒரு கடிதத்தை கொடுத்துருவாங்க. சீட்டு வாங்குறதுக்கு தான் நம்ம போய் கஷ்டப்பட்டாங்க நினைக்கணும், ஏதோ சீட்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய வரவேற்புலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நேரடியாக கொண்டு போய் அந்த சீட்டை கொடுத்து என்னன்னா, அம்மா உணவகம்ங்கிறது வந்து இந்த தடவை எலெக்ஷன்ல ரொம்ப பெருசாக பயன்பட போகிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது அம்மா குழந்தைகள் நல காப்பகம் அப்படின்னு ஒரு காப்பகத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கவனம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எங்களுடைய விருப்பம் வந்து அவ்வளோதான். ஒரு தாயா லதா ரஜினிகாந்த் அவர்கள் இங்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு முதல்வர் இதுக்காக ஒரு சின்ன கண்ணை செய்வதுன்னா நிச்சயமாக இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலமாகும். அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுங்கிறதுக்காக தான். மற்றபடி வேற எந்த பாலிடிக்ஸை பற்றி பேசணுங்கிறதோ அந்த மாதிரியான விருப்பம் எனக்கு எதுவும் இல்லை. ஸோ நான் அவங்கக்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்துட்டு வந்தேன். நிச்சயமாக அதுக்கான ஏதாவது ஒரு சின்ன வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே சைல்ட் ஃபேர் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது, நமக்கு அதெல்லாம் தெரியல. இப்போ மனித உரிமை ஆணையத்தில் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உடனடியாக எங்களை அணுகலான்ட்டு. இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. குழந்தை காணாமல் போனதுக்கப்புறம், இவ்வளோ குழந்தைங்க காணாமல் போனதுக்கப்புறம் இதை இப்படி தான் அணுகிறங்கிற முறை எங்களுக்கு தெரியல. மேபி இந்த மேடை அதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மேடையாக இருக்கலாம். அப்படி அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் வந்து ஷீலான்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்கள ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இதெல்லாம் உங்கள் இயக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கு, இல்லை உங்கள் கமிட்டி என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த குழந்தைங்க காணாமல் போன விஷயமே அவங்களுக்கு தெரியல. ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். நான் கேட்டேன், பேப்பர்லாம் வாங்குறீங்களா உங்கள் ஆஃபீஸ்லன்னு, பேப்பரே வாங்குறது இல்லை. நான் சொன்னேன், இனிமேல் பேப்பர் வாங்க தயவுசெய்து, உங்கள் வீட்டில் அந்த ஆஃபீஸில் இருக்க பியூனையாவது படிக்க சொல்லுங்கள். நான் சொல்கிறது இந்த வேதனை எதன் மூலமாக நமக்கு வெளிப்படணும்னா, டெஃபினட்டாக அதுக்கு சைல்ட் ஃபேர்னு ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க மூலமாக வெளிப்படணும். ஆனால் அந்த சைல்ட் ஃபேர்லேருந்து சுஜாதான்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க இங்கே, அவங்கள வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை பேச சொல்கிறேன். சுஜாதா மேடம் வாங்க, வாங்க மேலே வாங்க. எங்கே இருக்காங்க, இருக்காங்களா? ஆ வாங்க. நான் இவங்க வந்து சைல்ட் ஃபேரில் வந்து அது முக்கியமான உறுப்பினராக இருக்காங்க. பட் இவங்களுடைய பிரச்சனை இங்கே என்னவாக இருக்குது, அவங்க போலீஸ் போய் அணுகும்போது அந்த பிரச்சனை என்னவாக இருக்குங்கிறது ரொம்ப சுருக்கமாக திருக்குறள் மாதிரி சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். பார்த்திபன் சார் வந்து இதை வந்து மெசேஜாக கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது, தயா மூலமாக இங்கே எல்லாரும் வந்து குழந்தைகளுக்காக குரல் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. அந்த மெசேஜ் எப்படி அமைச்சாருன்னா, கடவுளை காணவில்லைன்னு தான் அமைச்சார், குழந்தைகளை காணவில்லைன்னா அனுப்பல, கடவுளை காணவில்லை. அதுவே பெரிய ஒரு இம்ப்ரெஷனாக இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்திபன் சார் வந்து ஒரு பெரிய பிரமிப்பு எனக்கு. ஏன்னு சொன்னால், ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்புறமா ஒரு குழந்தைய வந்து அவர் தத்தெடுத்தாருன்னு பேப்பரில் ஸ்கூல் பொண்ணாக இருக்கும்போது படிக்கும் போதே பிரமிப்பு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ராதன் சார் பின்னாடி ஒரு பெரிய கூட்டு குடும்பமே, சேலஞ்சர் சில்ட்ரன்ஸ், அப்புறம் பார்த்தா லதா அம்மா. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குழந்தைக்காக குரல் கொடுக்குறோம். ஆனால் சட்ட ரீதியாக போய் அணுகும் பொழுது, குரல் கொடுக்கும் பொழுது, நீங்கள் யாரு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு, அந்த குழந்தைக்காக ஏன் இவ்வளோ மெனக்கெடுறீங்க, இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள். அதாவது அரசியல்வாதி போகும்போது ஒரு பதிலாக இருக்கு, சட்ட ரீதியாக போய் அணுகும்போது ஒரு பதிலாக இருக்கு, சமூக ஆர்வலராக போய் அணுகும் பொழுது அந்த இடத்துல வந்து குரல் கொடுக்கறதேன்றதே பெரிய விஷயமா இருக்கு. நீங்க யாரு, இது மட்டும்தான், எந்த போர்டு, என்ன வச்சிருக்கீங்க, என்ன அமைப்பு, என்ன பண்ணியிருக்கீங்க, இத்தனை கேள்விகள். இதுக்கு வந்து அந்த குழந்தைய நம்ம ஓடி போய் கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு. இவங்க பின்னாடி போய் லெட்டரை கொடுத்து சலிச்சு போய் அந்த அழுகிற அம்மாவோட கண்ணீர் வத்தி இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்படி இருக்கே உலகம்னு அழ ஆரம்பிச்சது இருக்கவே இல்லை, அந்த மாதிரி அழகா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈசிஆர், நான் இருக்க ஈசிஆர்ல இருக்கேன், ஒரு 5 வயசு குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம், ஒரு பால்வாடியில ஒரு குழந்தைய பாத்துக்கிற ஒரு பால்வாடியில பாலியல் தொல்லைக்கு 15 வயது பையனால உட்படுத்தப்பட்ட பயங்கரம். பேப்பர் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா அந்த குழந்தைய பாதிக்கப்பட்டுச்சுங்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரிவிக்கணும்னா, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கோ இந்த மாதிரி உள்ள அமைப்பு கிட்ட கொண்டு போனா காப்பாத்திடலாம். ஆனா உள்ள சுத்தி இருக்க ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, இதை இஷ்யூ பண்ணாதீங்க, அது பொம்பளை குழந்தை விஷயம். அதை யார் சொல்றன்னா, சட்டத்துல இருக்கவங்களே சொல்றாங்க, யூனிஃபார்ம்ல உட்கார்ந்தவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பொம்பளை குழந்தை விஷயம், ஊதி பெருசாக்காதம்மா, வீட்டுக்கு கொண்டு போ, சும்மா அங்க பாதுகாப்பு சரியில்லை, பால்வாடியில பாதுகாப்பு இல்லைன்னு கம்ப்ளைண்ட் எழுதி கூட நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். ஆனா பையன் மேல கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது, ஏன்னா பால்வாடியை நடத்துறது பையனோட அம்மா. பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த அம்மாட்ட
கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கு, அதோட அம்மாட்ட பண்ணல, அண்ணா என்ன இப்படி பண்றான் சொன்ன உடனே தொடக்கத்துலதான் அடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய. முதலடி உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன், உன்னை சாக அடிச்சிருவேன். இதுதான் அந்த அம்மா சொன்னது. பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, போன 10 நாட்கள் முன்னாடிதான் நடந்தது. இந்த குழந்தைக்காக இந்த 15 நாளா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா எல்லாமே நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு மேடம், நீங்களும் ரெண்டு பொண்ணு வச்சிருக்கீங்க பாத்துக்கோங்க, தேவையில்லாம இதுல எல்லாம் தலையிட்டீங்கன்னா ரிஸ்க் ஆயிடும். இந்த ரிஸ்க் தான் சொல்றாங்க. அந்த ரிஸ்க் என்னன்றது நிறைய அனுபவிச்சுட்டேன். என்னோட சார்பா என் சம்பந்தமா சில கம்ப்ளைண்ட்ஸ் போனாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷம் 5 வருஷமா கிடப்பில் தான் இருக்கு. அவ்வளவு த்ரெட்டனிங்ஸ், அவ்வளவு கொலை மிரட்டல்கள். ஏன் இந்த குழந்தைங்களுக்காக நீ ஏன் வர பிளாட்ஃபார்ம்ல? அவ ஆசைப்பட்டு அவன் ஆசைப்பட்டு அவங்க வெறித்தனத்துக்காக பெட்டு போட்ட குழந்தைக்காக நீ யாருன்னு தான் கேக்குறாங்க போலீசார். அவர்களோட உடல் வெறிக்காக பெத்த குழந்தைகள், அதான் சாப்பாட்டுக்கே இல்லைல்ல அப்புறம் ஏன் பெத்துக்கிறாங்க, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நம்ம எல்லாம் மட்டும்தான் கடவுளா பாக்கணும். ஒரே நிமிஷம், நன்றிமா, நன்றி. ஏன்னா ரொம்ப எமோஷனல் ஆகும்போது சில நேரத்தில் நமக்கு வந்து வார்த்தைகள் எங்கேயோ போயிடும். நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நிலைமைகள். அங்க போய் கேட்டா இப்போ சார் கூட சொன்னார், போட்டோ எடுத்துருவாங்க, அங்க இடையாளம் எடுத்துருவாங்க, முடிஞ்சா ஒரு வீடியோ போயிட்டு எடுத்துருவாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை மீறி நம்ம வந்து இப்போ மனித உரிமை ஆணையத்தை வந்து அணுகலாம். அவங்களாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் இங்கே வந்து பயமுறுத்தல், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தில் ஈடுபட்டோம்னா உடனே ஒரு பெரிய பயமுறுத்தல் ஒன்று இருக்குது. என்கிட்டயே நிறைய பேர் இது எதுக்குங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சிக்னலில் பிச்சை எடுக்கிற குழந்தைங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா இதோட முடிவு வந்து அதோட ஆரம்பமாக இருக்கும். இந்த குழந்தைங்க காணாமல் போகிறது எங்கே இருந்துங்கிறதுக்கான ஆரம்பம் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்படின்னா எதுக்கு சார் நீங்கள் அனவசியமாக இது ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் போராடினீங்கன்னா பரவாயில்ல, தனியாக போராடினீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். என்ன ரிஸ்க்னு எனக்கு புரியல. உயிர் போனால் கவலை இல்லைங்கிற இந்த நாட்டில், உயிர் போயிடுமோங்கிறது கவலையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த நாட்டில், இந்த ஜடங்களுக்கு மத்தியில் உயிர் போனால் பரவாயில்லைங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். சில நேரத்தில் பார்த்தா நள்ளிரவில் உயிர் போச்சுன்னு, அதுக்கு பதிலாக ஒரு நல்லதுக்கு உயிர் போனால் கவலையே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் அதுக்கு யாராவது முன் வரணும். அவர் மிஸ்டர் லாரன்ஸ் வந்து அவரை வந்து நான் ஒரு நடிகனாகவே மதிக்கிறது கிடையாது, இன்னும் சொல்ல போனா மனுஷனா கூட பாக்குறது கிடையாது, அது ஒரு பேய். பேய்னா நல்லது செய்யறதுல அப்படி ஒரு பேய், எங்கேயாவது நல்லது செய்ய முடியுமா? அவர் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருப்போம்ல, அந்த நேரத்துல அவர் நான் நேற்று சொன்னேன், இந்த மாதிரி குழந்தைங்க காணும், நான் கூட அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்களை எடுத்து வச்சு வளர்க்குறேங்க அப்படின்னு சொன்னாரு. சில பேர் வந்து செயல்பாடா மட்டுமே, இன்னைக்கு கூட அந்த மேடையில் வந்து ஒரு 100 குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு வசதி நான் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி அப்புறம் நான் இங்கே மேடையில் இருக்கும் அவங்க எல்லாரும் தனித்தனியாக சொல்ல முடியல. எக்ஸ்னோரா நிர்மல், அவர் வந்து எக்ஸ்னோராவா இருந்தவர் இப்போ ஒய்னோரா இசர்னோரான்னு சொல்லிட்டு நிறைய அடுத்தடுத்த லெவலில் வந்து அவர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் நான் முதல்ல வணக்கம் சொல்லியிருக்கணும், நான் ஏதோ எமோஷனில் மறந்துட்டேன். அதே மாதிரி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் உங்களுடைய பாதம் தொட்டு வணங்குகிறேன். என்ன காரணம்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டத்துக்கு ஒரு 10 பேர் வரதே ரொம்ப பெரிய விஷயம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் பாருங்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டம் கூட்டுறதுக்கு வந்து முதல்ல ரெக்கார்ட் டான்ஸ் ஒன்று போடுறாங்க, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மேடையில் இருக்க பேச வராங்க. இது மறுபடியும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது தான் நான் சொல்கிறது, எல்லா கட்சியிலையும் நடக்கிற ஒரு விஷயம். அப்படி இங்கே எந்த ரெக்கார்டான்ஸும் கிடையாது. மேடம் சொன்ன மாதிரி எங்கே கவர்ச்சியான விஷயம் எதுவுமே இல்லாமல் இதுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கிறது எல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மாதிரி மீடியா, ப்ரெஸ் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கத்தையும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இதுலேருந்து நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மனித உரிமை ஆணையத்தில் நமக்கு சொன்னாங்க இந்தந்த மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம். காட்டில் கூட பார்த்தீங்கன்னா மிருகங்களை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு டேக் மாதிரி ஒன்று போட்டுறாங்க, கட்டிடுறாங்க. அதை வச்சு நமக்கு இத்தனை புலி இருக்குது, இத்தனை சிங்கம் இருக்குதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் நாட்டில் எத்தனை குழந்தைங்க காணாம போகுதுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு, அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு டேக் மாதிரி ஏதாவது, இந்த இப்போ ஃபிட்னஸ்க்காக கையில் ஒன்று கட்டுறாங்க ஒரு ரப்பரில், பேர் தெரியல எனக்கு, அந்த மாதிரியான ஒரு டேக் ஒன்று கையில் இருந்ததுன்னா இந்த குழந்தைங்க வந்து எங்கே போனாலும் அது மூலமாக நம்மளால் ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஏற்பாடு பண்ண முடியுதுன்னா அது வந்து அபயம் மூலமாக ஒரு விஷயம் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி வாலண்டியர்ஸ், வெறும் போலீஸ் மட்டும் இப்போ நான் வந்து சொன்னது எதுவுமே குறை சொல்லலை, நான் போலீஸ் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பெற்றோர்களே சொன்னாங்க போலீஸ் வந்து அதுக்கு சின்சியராக நடவடிக்கை எடுக்கிறாங்க, டெய்லி காலையில் வந்து கேட்டு போகிறாங்க, குழந்தை கிடைச்சிருச்சாமா கிடைச்சிருச்சாமான்னு வந்து கேட்டு போகிறாங்க. அதுவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவங்கள போய் கிடைச்சிருச்சாமான்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுக்கு வந்து நமக்கு பத்தலை, நமக்கு வந்து போலீஸ் என்ன பத்தலை அப்படின்னா, இங்கே இருக்கிற அபயத்தில் இருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாருமே போலீஸ்க்கு உதவியாக ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ரெண்டு பேர் அந்த மாதிரி போய் நின்று தொடர்ந்து இது நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக அபயம் வந்து தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். பேசும்போது அதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம், வாலண்டியர் ஸ்பெஷலாக ஏற்படுத்தி இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். இது ஒரு விஷயம்.
அதே மாதிரி இங்க வந்து கடத்தப்பட்ட குழந்தைங்க வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. நானே நேரடியாக இங்கேருந்து அவங்க ஒரு டிஐஜி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் கண்ணன் ஜெகதீஷன் அவருடைய பேர். அவர்கிட்ட நான் தொடர்ந்து ரெண்டு நாளாக தொடர்புல இருக்கேன். சார், யாராவது ஒன்று இந்த மாதிரி புதுசாக ஒரு காரில் வந்து அந்த மாதிரி ஒரு ஜாடையோட அல்லது திருடிட்டு வந்த கடத்தி போடப்பட்ட ஒரு ஜாடையோட அந்த மாதிரி குழந்தைங்க யாராவது இருக்காங்களாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போது சினிமாவில் வந்து இல்லை நான் ஒரு மேடையில் பேசினா எனக்கு இத்தனை லட்சம் ரூபா கிடைக்கும், அது எல்லாத்தையும் விட்டு ஏன் நம்ம வந்து இப்படி ஒரு அக்கறையோடு வேலை செய்கிறோம்னா, இது வந்து மனுஷனோட அக்கறை, இதுக்கு வந்து தெய்வமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப பெரிய ஆளாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம எல்லாருடைய, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா அந்த குழந்தை வந்து நம்ம குழந்தைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த மேடையின் மூலமாக ஏற்படுற ஒரு விழிப்புணர்வு அதுவாக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஐயன் த ஸ்கைன்னு ஒரு படம் இப்போது நான் லேட்டஸ்ட்டாக இப்போ ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கேன். அந்த படம் என்னென்னா, ஒரு டெரரிஸ்ட் குரூப் ஒன்று இருக்குது ஒரு வீட்டில், ஹியூமன் பாம் உடம்பு பூரா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ ஊருக்குள்ளே போனாங்கன்னா அந்த ஊரே அழிஞ்சிடும். இதை வந்து கவர்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டாங்க, இராணுவத்தின் மூலமாக ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ஒரு மிசைல் வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஒரு டாப் ஆங்கிளில், அதை பார்த்துட்டுருக்கு. அதான் ஐ இன் த ஸ்கை. அது பார்த்துட்டே இருக்கு, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த இடத்துல தான் இந்த தீவிரவாதிகள் இருக்காங்க, அதையெல்லாம் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக தெரியுது. இப்போ மிசைலேருந்து அந்த பாம் தூக்கி போடலான்னு நினச்சா என்ன வருதுன்னா, பிளாட்ஃபாரத்தில் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பண்ணு வித்துட்ருக்கு. ரொம்ப ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை பண்ணு வித்துட்ருக்கு. அதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டா இப்போ இந்த பாம் போடுறதுனால இந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து வரும். ஒரு முழு படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் என்னென்னா, இந்த பாம் மூலமாக இந்த உயிர் போயிடக்கூடாது, இந்த குழந்தையோட உயிர் போயிடக்கூடாது, பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற இந்த குழந்தையோட உயிர் போயிடக்கூடாது. இதுக்காக தான் படம் பூரா இராணுவமும் கவர்மெண்ட்டும் மாறி 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 ட்ரை பண்ணி கடைசியில் வந்து அதை போடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. அதான் படம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நாட்டில் இருக்கிற ஒரு உயிரும் போகக்கூடாது, அது பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற உயிரோ இல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிற உயிரோ எந்த உயிருமே போகக்கூடாது. இதை வலியுறுத்துகிற ஒரு படமாக தான் என்னுடைய ஹவுஸ்க்குன்னு ஒரு படம் கூட இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க, இதுவே பெரிய வீட்டில் காணாமல் போயிருந்ததுன்னா இந்த குழந்தையை சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்க இல்லைன்னு கவலையப்படுறாங்க. உங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய வீடு தான் இன்றைக்கி அபயங்கிற ஒரு பெரிய வீடு. அந்த அபயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக மேடம் சொன்ன மாதிரி நிறைய அங்கங்கே இந்த அபயங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இது நம்ம வந்து போலீஸ்க்கு உதவியாகவும் மனித உரிமை ஆணையத்துக்கு உரிமை நம்ம உதவியாகவும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இந்த மேடை ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதுக்கு வந்து இனிஷியேட் பண்ண அவங்க மூலமாக தான் இது எல்லா மேடையில் வந்து நம்ம எப்போ நல்ல காரியம் நடக்கும்போது கூட நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்த திருமதி லதா ராஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி, வணக்கம்.